அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன், முஹம்மதி வாலிஹி வஸஹ்பி அஜ்மைன், அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத் தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் மீண்டும் உங்களை இந்த கேள்வி பதில் நேரலை நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு வாரம் ஒரு முறை உங்களுக்கு தொடர்ச்சியாக பதிலளிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பதில் தரப்படும். அன்பானவர்களே, இது வந்து டிசம்பர் 31 உலகமே இந்த ஆண்டினுடைய இறுதி நாள் என்று கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினமா என்பதை மனித சமூகம் யோசிப்பதே கிடையாது. இறைவன் மிகப்பெரிய அருளை மனிதனுக்கு தந்திருக்கின்றான், அதுதான் அறிவு. உனக்கு சிந்தனை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருப்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலேயே சிந்திப்பீர்களா, உங்களுக்கு சிந்தனைக்குரிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்ற ஒரு கொள்கையை சொன்ன ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. மற்ற எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு கோட்பாடும் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை சொன்னதே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கடவுள் கொள்கையும் மனிதனை சிந்திக்க தூண்டக்கூடிய அளவிற்கான ஒரு கடவுள் கொள்கை கொண்ட எந்த ஒரு கொள்கையும் இன்றைக்கு பார்க்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான், மனிதா உனக்கு அறிவு என்ற ஒரு ஆற்றலை தந்திருக்கின்றேன், நீ சிந்திக்க மாட்டாயா, நீ நல்லுணர்வு பெற மாட்டாயா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு எழுப்புகின்றார். உண்மையிலேயே சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருந்தால் இன்றைய தினத்தை, இன்றைய இரவை ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு தினமாக கண்டிப்பாக ஆக்கிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய வாழ்நாளிலே, எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வழங்கப்பட்ட வாழ்நாளிலே ஒரு வருடம் கழிந்து விட்டது, எனக்கு வழங்கப்பட்ட வருடத்தில் ஒரு வருடம் முடிந்து விட்டது, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நான் வாழப்போகின்றேன் என்று தெரியாது, வாழும் வரை சரியாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கண்டிப்பாக வரும். ஆனால் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வராத அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய மூளைகளை எல்லாம் மழுங்கச் செய்து கொண்டிருக்கின்றது இன்றைய உலகம். மூளை மழுங்கடிக்கப்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களிலெல்லாம் உலகம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. உலகத்தையே மழுங்கச் செய்து விட்டார்கள். இது ஏதோ ஒரு புதிய வருட பிறப்பு போல், நாம் புதிதாக பிறப்பது போல் ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் விளம்பரங்களின் அடிப்படையிலே செய்யக்கூடிய நேரத்திலே அந்த விளம்பரங்கள் மூலமாக மனித மனங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை உண்டு பண்ணுவது போல் ஒரு ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏமாற்று வேலைக்கு இன்றைக்கு உலகமே அடிமைப்பட்டு கிடக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் ஏதோ நாங்கள் புதிதாய் பிறந்தது போல உத்வேகத்தோடு வளரக்கூடிய, உத்வேகத்தோடு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் என்பதை என்றைக்கு இந்த மனித சமூகம் உணர்கின்றதோ அப்பொழுதுதான் இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி என்பது கிடைக்கும். இதை இஸ்லாமிய ரீதியிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம்கள் இந்த தினத்தை கொண்டாடுவது என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு தடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்கள் முஸ்லீம்கள் என்றால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், இந்த மார்க்கம் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலேயே இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இது போன்ற ஒரு கேளிக்கையிலோ இது போன்ற கொண்டாட்டங்களிலோ ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விட்டார் என்பதை அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் மிக எச்சரித்து சொல்லி காட்டுகின்றான்,
நீங்கள் அதிகமானவர்கள் எந்த வழியில் இருக்கின்றார்களோ அந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வயின் துத்தி அக்சரமம் ஃபில் அருள், பூமியிலே அதிகமான மக்கள் எந்த வழியில் நடக்கின்றார்களோ அந்த வழியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழிகட்டுத்தான் போவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய பாதையை விட்டும் அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி வழிகட்ட சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒரு சற்று நிமிடத்திற்கு முன்னால் ஒரு இஸ்லாமியர் என்னுடைய முதல் வாழ்த்து என்று புத்தாண்டு வாழ்த்தை அனுப்புகின்றார். என்னுடைய முதல் வாழ்த்து என்னுடைய வாழ்த்தாக இருக்கும் என்று ஒரு இஸ்லாமியர் அனுப்புகின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் மார்க்கத்தை விட்டு பாரதூரமாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வழிகட்டு போய்விட்டார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு அடையாளம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போல நீங்கள் பிற சமூகத்தை பின்பற்றாதீர்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கின்றாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் நசாராக்களாக யகூதிகளாக குஃப்ரை சார்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மார்க்கத்தை விளங்கினால் மட்டுமே இந்த சமூகம் விழிப்புணர்வு பெற்று இது போன்ற தவறுகளிலிருந்து வெளியே வரும். அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். சமீபத்தில் கடந்த 3 வாரங்களாக அதிகமாக வரக்கூடிய கேள்விகள் வந்து தொழுகையை பற்றிய ஒரு கேள்வியாகத்தான் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம 3 வாரமாக அதிகமாக தொழுகையை பற்றி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா பதில் சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு தொழுகையை பற்றியான சந்தேகங்கள் இந்த சமூகத்தில் அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ இன்னும் இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தையே முழுமையாக தெரிந்து கொள்ளாத இந்த சமூகம் வேறு வேறு விஷயங்களில் ஈடுபடுவது என்பது தான் கைசேதத்திற்குரிய ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன அவ்வளமா யுஹாசபு யோமல் கியாமத்தி அஸ்ஸலா, நாளை மறுமை நாளிலே முதல் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகைனாங்க. அந்த தொழுகையை பற்றியே இந்த சமூகம் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. அதையே நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளை நம்மிடத்தில் முதல் விசாரணை அதுதான். அதில் சரியாக இருந்தால் தான் அதுக்கு அடுத்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம இலகுவாக பதில் சொல்ல முடியும். அதில் தப்பிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம தப்பிக்க முடியும். ஆனால் அதிலேயே நம்ம இன்னும் வந்து அறியாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட அறிவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உலு செய்யக்கூடிய முறையை பற்றி விளக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உதுவை பொறுத்தவரை லா சலாத்த இல்லல் உது, உது இல்லாமல் தொழுகை கிடையாது. உது என்பது மனிதனை மிக தூய்மையாக ஆக்கக்கூடிய ஒரு காரியம்தான் உது. இந்த உதுவை பொறுத்தவரை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் உது செய்ய வேண்டும். உதுவை பொறுத்தவரை அல்லாஹுடைய தூதர் எப்படி உது செய்தார்கள் என்று உஸ்மானி இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த தோழர் மிக அழகான முறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துட்டு வர சொல்கிறாரு. தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்ட உடனே ஒது செஞ்சு காட்டுறார். ஒது செய்து காட்டிவிட்டு இவ்வாறு தான் அல்லாஹுடைய தூதர் ஒது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் அப்படி தான் செய்யணும். அதுக்கான தளம் இந்த தளம் இல்லை என்பதனால நம்ம வந்து அந்த செயல்முறை வடிவத்தை வந்து உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொல்கிறோம். உது செய்வதற்கு முன்னால் நீயத் என்பது அவசியம். நீயத்தை பொறுத்தவரை வாயால் சொல்லக்கூடாது. நீயத் என்பது மனதால் எண்ணுவது. இன்னமல் அமால பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. நாம் எந்த தொழுகைக்காக போகின்றோமோ அந்த தொழுகைக்காக உது செய்கின்றோம் என்று நீயத் மனசில் இருக்கணுங்க. நீயத்து தான் முக்கியமான ஒன்று. அந்த எண்ணம் இருக்கணும். பிறகு உது செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லிட்டு மணிக்கட்டு வரை 3 முறை கைகளை 2 கைகளையும் கழுவணும். முதல்ல வலது கையை, அதுக்கப்புறம் இடது கையை கழுவணும். பாத்திரத்தில் உது செய்வதாக இருந்தால் முதலிலே பாத்திரத்துக்குள்ளே கையை விடாமல் தண்ணீரை சாய்ச்சி கைகளை கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், பாத்திரத்தில் வந்து கை விடலாம். 3 தடவை மணிக்கட்டு வரை கைகளை கழுவக்கூடிய நேரத்தில் அந்த விரல்களுக்கு நடுவிலும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா தேய்ச்சி கழுவணும். அதிலும் அழுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். 3 தடவை வரை மணிக்கட்டு வரைக்கும் என்ன செய்யணும், கையை கழுவிடணும்.
அதுக்கப்புறம் வந்து மூணு தடவை வாய்க்கு குளிக்கணும். அதுக்கப்புறம் மூணு தடவை வந்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்தணும். மூக்குக்கு தண்ணி செலுத்தி சிந்தணும், அல்லது சிந்திட்டு தண்ணி செலுத்தி திருப்பி சிந்தணும். மூணு முறை என்ன செய்யணும், மூக்குக்கு வந்து தண்ணி செலுத்தணும். அதுக்கப்புறம் மூன்று முறை முகத்தை கழுவ வேண்டும். முகம் என்பது முழுமையாக நனையணும். இந்த முன்னெற்றி ரோமத்திலிருந்து தாடை வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, உதவு செய்யும் பொழுது அந்த முகம் முழுமையாக நனையணும். அதுக்கப்புறம் இந்த காது சோனையிலேருந்து இந்த காது சோனை வரைக்கும் முழுமையாக நனையணும். சும்மா அறகுறையாக என்ன செய்யக்கூடாது, கழுவிட்டு போகக்கூடாது. அப்படி கழுவும் போது தாடி இருந்தது என்று சொன்னால், தாடியை நல்லா அப்படி கையை விட்டு கோதி என்ன செய்யணும்னா, தாடியை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி, அதோடு சேர்த்து அந்த மூணு தடவை கழுவுறோமா இல்லையா, அந்த தண்ணியிலே வந்து தாடியும் கோதி என்ன செய்யணும், மூணு முறை கழுவிடணும். அதுக்கப்புறம் வலது கையை முழங்கை வரைக்கும் மூணு முறை கழுவணும். அதுக்கப்புறம் இடது கையை முழங்கை வரைக்கும் மூன்று தடவை கழுவணும். கழுவிட்டு என்ன செய்யணும், தண்ணீரை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த கையை கழுவி தலைக்கு மசாஜ் செய்யணும். தலைக்கு அப்படியே ரெண்டு கையை வச்சு என்ன செய்யணும், அப்படியே இது வரைக்கும் பின்னால் வரைக்கும் மசாஜ் செய்துட்டு அப்படியே இந்த நடு ஆட்காட்டி விரல் கட்டை விரல், ஆட்காட்டி விரலை வெளியே வைத்து, ஆட்காட்டி விரலை உள்ளே வைத்து கட்டை விரலை வெளியே வைத்து என்ன செய்யணும், காதுக்கு மசாஜ் செய்யணும். ஒரு முறை தான், அது மூணு தடவை செய்கிறது கிடையாது. சில பேர் வந்து முன்னெற்றி ரோமத்தில் இருக்கக்கூடிய முடிக்கு மட்டும் என்ன செய்வாங்கன்னா மூணு முறை மசாஜ் செய்வாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. மூணு தடவை முழுசாக தடவுறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒரே ஒரு முறை தலையிலிருந்து என்ன செய்யலாம், முன் தலையிலிருந்து முன்னெற்றி ரோமத்திலிருந்து பிடரி வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம கையை அப்படியே தடவணும். அப்படி திருப்பியும் கொண்டு வரலாம், அல்லது பின்னாலோட முடிச்சுக்கலாம். அப்புறம் காதுக்கு மசாஜ் செய்யணும். அது வந்து தனித்தனியாகவும் செய்யலாம், ஒரா ஒன்றாகவும் செய்யலாம். ஆனால் எப்படி செய்தாலும் ஒரு முறை தான் செய்யணும். அதுக்கு பிறகு கரண்டை கால் வரை கால்களை கழுவணும். கழுவி முடிக்கும் அந்த காலை கழுவும் போது அந்த விரல்களுடைய இடுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் சேர்த்து கழுவணும். கழுவி முடித்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அப்படின்னு சொன்னால் அவருக்காக சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல் திறக்கப்படுகின்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எந்த வாசல் வேண்டுமானாலும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வுது செய்வதன் மூலமாக நம்முடைய கண்கள், நம்முடைய கைகள் செய்த பாவங்கள் எல்லாம் களைந்து விடுகின்றன என்பதையும் அல்லாஹுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் முகத்தை கழுவுவதன் மூலமாக அவருடைய முகத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய நீரின் மூலமாகவோ அல்லது கடைசி சொட்டு தண்ணீரின் மூலமாகவோ அவருடைய கண்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல கைகளை கழுவக்கூடிய நேரத்தில் அந்த கையிலிருந்து வழிந்தோடக்கூடிய நீரின் மூலமாகவோ அல்லது கடைசி சொட்டு தண்ணீரின் மூலமாகவோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கைகள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்போ தொழுகைக்கு போகும் பொழுது தூய்மையானவராகத்தான் தொழுகையை அடைகின்றார் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. வுது என்பது உடலை மட்டும் சுத்தம் செய்வது கிடையாது, நம்முடைய பாவங்களையும் களைந்து நம்முடைய உள்ளத்தையும் சுத்தம் செய்வதுதான் வுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வுது செய்யக்கூடிய சுருக்கமான முறை. இந்த அடிப்படையில் தான் என்ன செய்யணும், வுது செய்யணும். இப்போ வுது செய்யும் பொழுது வாய் பல் துலக்குவது என்பது அல்லாஹுடைய தூதருடைய வழிகளில் ஒன்றுதான். அப்போ ஒருத்தர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், கையை கொண்டோ அல்லது குச்சியை கொண்டோ ப்ரஷ்ஷை கொண்டோ என்ன செய்யலாம், பல்லை என்ன செய்யணும், சுத்தம் செய்து கொள்ளணும். அது வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு செய்ய முடியும்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். துர்நாற்றத்தோடு அல்லாவின் முன்னால் இப்போ என்ன செய்யக்கூடாது, நம்ம நிற்கக்கூடாது. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை விரும்புகின்றான். இன்னல்லாஹ தையுமுன் யுஹிப்பு தையிப, அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையே விரும்புகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க. அதனால் எந்த விதமான துர்நாற்றத்தோடு அல்லாவின் முன்னால் போய் நின்று விடக்கூடாது, அதனால் பல் துலக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்திற்கு சிரமமாக இருக்காது என்றால் நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்களை பல் துலக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். சிரமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விருப்பத்தின் அடிப்படையில் அது விடப்படுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் உதவு செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக் செய்வது என்பதும் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, பாங்கு சொல்லும்போது பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாங்கு சொல்லும்போது பேசக்கூடாது என்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் பாங்கு சொல்லும்போது என்ன செய்யணும் அப்படின்றத அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சபையில் ஒரு உரை நிகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, பாங்கு சொல்கிற நேரத்தில் அந்த உரை நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்டோன்னே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க.
அந்த அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தான். ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், மற்றவங்களாம் அந்த பேச்சை அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பாங்கு சொல்லும் போது அவர் உட்காந்துருவாரா, மற்ற எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதான் வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒன்று. பாங்கு சொல்லும்போது பேசாதீர்கள் என்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் பாங்கு சொல்லும்போது பாங்குக்கு பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? முஅத்தீன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா அதுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். முஅத்தீன் அஷாது அல்லா இலாஹ இல்லல்லானா நம்மளும் அஷாது அல்லா இலாஹ இல்லான்னு பதில் சொல்லணும். முஅத்தீன் அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொன்னால் நம்மளும் அதையே பதிலாக சொல்லணும். முஅத்தீன் லா ஹய்யால சலா ஹய்யால ஃபலான்னு சொன்னால் லா ஹவல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லணும். திருப்பி அல்லாஹ் அக்பர்னா நம்மளும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். லா இலாஹ இல்லல்லான்னா நம்ம லா இலாஹ இல்லா சொல்லணும். அதுக்கப்புறம் பாங்குடைய துவா சலவாத்து சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலவாத்து சொல்லிட்டு பாங்குடைய துவா சொல்லணும். பாங்குடைய துவா சொன்ன பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பம் வபி முஹம்மதிர் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய தவறுகள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வந்து பாங்கு துவா என்று நம்ம சலவாத்தையும் அல்லாஹும் ரப்பஹாதி தாவதி தாமதி மட்டும் சொல்கிறோம். அதை சொல்ல சொல்லியிருக்கேன், உயர்ந்த இடம் எனக்காக நாளை மறுமையில் இருக்கிறது, அந்த உயர்ந்த இடத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொன்னனால தான் வாங்குக்கு பின்னால் வந்து அந்த துவாவை செய்கிறோம். ஆதி முகமதன் வசீலா வல் ஃபதீலா வபாசுஹு மகாமம் மஹமூதா, ஒரு புகழுக்குரிய இடத்துல அல்லாஹுடைய தூதரை எழுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்கிறோம். நமக்காக அல்லாஹுடைய தூதர் நம்மளை துவா செய்ய சொல்லியிருக்காங்க, செய்கிறோம். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து இந்த துவாவையும் நம்ம செய்தோம் அப்படின்னா அஷாது அல்லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு அதை சொல்லி முடித்து ரலீத்து பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதிர் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனானா, நம்முடைய தவறுகள் கடல் நுரையாக இருந்தாலும் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை பாங்குக்கு பதில் சொல்வதன் மூலமாக, பாங்குக்கு பின்னால் அந்த துவாவை ஓதுவதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பேசக்கூடாது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. அமைதியாக இருத்தல் என்பது பாங்குக்கு பதில் சொல்வதற்காக, அமைதியாக இருந்தால் கவனம் சிதறாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த நேரத்தில் எது நடந்தாலும் அமைதியாக இருத்தல் என்பது. வேற ஒன்று தடையில்லா நேரடியான ஒரு தடை வந்து எங்கேயுமே கிடையாது, சரிங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி என்னன்னா, ஜனாசா தொழுகை தொழும் முறையை பற்றி விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன துவா ஓதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை நான்கு தக்பீர்களை கொண்ட ஒரு தொழுகை தான் ஜனாசாவுடைய தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தவரை ஆண் பெண் எல்லாருக்காகவும் நம்ம ஜனாசா தொழுகை தொழுகணும். ஆணாக இருந்தால் தலைமாட்டில் நிற்கணும், தொலை வைக்கிறவ தலைமாட்டில் நிற்கணும். பெண்ணாக இருந்தால் அந்த ஜனாசாவினுடைய நடுவில் நிற்கணும். இது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழி. பெற்றவர்களுக்கு பிள்ளைகள்தான் தொலை வைக்க வேண்டும் என்று நேரடியான எந்த சட்டமும் கிடையாது. ஏன் அதை வந்து இன்றைக்கி நம்ம வலியுறுத்தினோம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய துவா தான் பெற்றவர்களுக்கு நிரந்தர நன்மையை தருகின்றது என்ற அடிப்படையில் அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தராங்க. உறவுக்காரர்களாக இருந்தால் அந்த உறவுக்காரர்கள் தொலை வைப்பதற்கு அனுமதி இருக்கே தவிர கட்டாயம் அவர்கள் தான் தொலை வைத்தாக வேண்டும் என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது, சரிங்களா? இப்போ தொலை வைக்கிறவர் அல்லது தொழுகிறவங்க எல்லாரும் வந்து ஜனாசா தொழுகையில் என்ன ஓதணும் அப்படின்னா, முதல்ல அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை உயர்த்தி தக்பீர் கட்டிக்கணும், சரிங்களா? நாலு தக்பீரில் முதல் தக்பீர் கட்டின பிறகு அல்ஹம்து சுரா ஓதணும், சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும். தொழுகையினுடைய ஆரம்ப துவாலாம் எதுவுமே ஓதக்கூடாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின பிறகு திருப்பி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இரண்டாவது தக்பீர் சொல்லணும். இரண்டாவது தக்பீர் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கையை உயர்த்தக்கூடாது, அதே போல் தலையையும் உயர்த்தக்கூடாது. சில பேர் தலையை உயர்த்துவாங்க, சில பேர் தலையை மட்டும் அல்லாஹ் அக்பர்னு உயர்த்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது, அப்படி செய்யவே கூடாது. கையையும் உயர்த்த வேண்டிய அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் போதும். அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு சலவாத்து ஓதணும். அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் கமா சொல்லி தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் என்று சொல்லக்கூடிய அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய அந்த சலவாத்தை ஓதணும். அதுக்கப்புறம் மூணாவது தக்பீர், மூணாவது தக்பீர் சொன்ன பிறகு மையத்திற்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை அல்லாஹுடைய தூதர் ரெண்டு பிரார்த்தனையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹும் மஃபில்லி ஹையினா வ மையத்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா அல்லாஹும் மன் அஹ்யைத்துஹும் மின்னா ஃபஹய்யி அல் இஸ்லாம் வ தவஃபைத்துஹும் மின்னா வ தவஃபா அல் ஈமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா, சுருக்கமான ஒரு துவா. இந்த துவாவை நம்ம ஓதிக்கணும்.
அதே போல் அல்லாஹும் மகஃபில்லஹு வரஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸஅ முத்கலஹு வஅஹ்ஸில்ஹு பில்மாயி வஸ்ஸல்ஜி வல்பர்த் வநக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸவ்பல் அபியத மினத் தனஸ். அல்லாஹும் அபதில்ஹு தாரம் மின் தாரிஹி வஹைரம் மின் அஹ்லிஹி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு துவா, இந்த துவாவையும் அந்த மையத்திற்காக நாம் ஓதிக்கொள்ளலாம். அந்த இமாம் ஓதிட்டு அதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா பாவ மன்னிப்புக்கான என்ன துவா இருக்கோ அந்த துவா என்ன செய்யலாம், தாராளமாக ஓதிக்கலாம். ஓதின பிறகு நான்காவது தக்பீர், நான்காவது தக்பீர் சொன்னவுடனே நீண்ட துவான செய்ய வேண்டியது கிடையாது. அல்லாஹும் அலா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பாதா என்ற ஒரு துவாவை சொல்லிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சலாம் கொடுத்தால் போதுமானது. இன்னைக்கு பெரும்பாலும் ரெண்டு சலாம் கொடுக்குறாங்க, ஒரு சலாமே போதுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லலாம், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா அப்படின்னு சொன்னால் போதும். ஒரு சலாமே ஜனாசாத்துல் வைக்க போதுமானது, இரண்டு சலாம் சொன்னதற்கான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் வழக்கத்தில் பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு சலாம் தான் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகின்றது. ஜனாசா தொழுகைக்கு என்பது ஒரு சலாம் போதுமானது. இதுதான் ஜனாசா தொழுகையினுடைய முறை. ஜனாசா தொழுகைக்கு, ஜனாசாவிற்கு பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் அந்த தொழுகை என்பதை புரிஞ்சுக்கணும். அதை முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருப்பி அல்ஃபாத்தியான்னு சொல்லி அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்தியா குலுவல்லா சூரா குலோரபில் ஃபலக்லாம் ஓதிட்டு திருப்பி ஒரு துவா ஓதுறாங்க அப்படிலாம் கிடையாது. அந்த மையத்திற்கு பிரார்த்தனை செய்வதற்காகத்தான் அந்த ஜனாசா தொழுகையை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் துவா. அதுக்கப்புறம் நம்ம மன்னரையில் அடக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்தில் மையத்திற்காக நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். அந்த மையத்தை சரியான முறையில் உறுதியாக பதில் சொல்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கிறா சொல்லியிருக்கிறாங்க. அதை அங்கே போய் செய்யணுமே தவிர மற்றபடி கூட்டு துவாக்கள் எல்லாம் ஓதி மையத்தில் போய் தல்கீன் ஓதுறதுக்கெல்லாம் எந்த விதமான மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதே ஜனாசா சம்பந்தமான அடுத்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொழ வச்சது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதருக்கு யாருமே ஜனாசா தொழ வைக்கலைங்க. சரிங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா கிட்டத்தட்ட மூன்று நாள் மஸ்ஜித் நபவியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மூன்று நாட்களும் அவரவர்களாக குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் அவரவர்களாகத்தான் வந்து தொழுதுட்டு போனாங்களே தவிர ஒரு இமாமாக நின்று ஒருத்தர் நின்று மற்ற எல்லாருமே என்ன செய்யலை, தொழுகளை தொழ வைக்கல. அதுக்கான காரணம் என்ன, என்ன ஒரு காரணம், எதனால் அப்படி நடந்துச்சு என்பதற்கான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. ஒருவேளை நபித்தோழர்கள் நினைச்சிருக்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு தொலை வைப்பதற்கு தகுதியான நபர்கள் நம்ம இருக்கிறோமா அப்படின்ற ஒரு யோசனையும் இருந்திருக்கலாம். அல்லது அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலைகள், அந்த அல்லாஹுடைய தூதருடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அன்றைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தது, அந்த தாக்கத்தின் காரணமாக கூட இருக்கலாம். அதனால அல்லாஹுடைய தூதருக்கு ஒருவர் இமாமாக நின்று மற்றவர்கள் எல்லாம் பின்னே நின்று தொழுதுவதற்கான எந்த ஒரு செய்தியும் இல்லை. குடும்பத்தார் வருவாங்க, அவங்க தொழுதுட்டு போனாங்க, சஹாபாக்கள் வந்தாங்க, அவங்க தொழுதுட்டு போனாங்க, இப்படித்தான் தொழுகை நடந்ததை தவிர யாரும் தொழ வைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை வந்து என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து அல்லாஹுடைய தூதருக்கு மட்டும் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு எந்த விதமான காரணமும் கிடையாது. காரணத்தை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, காரணத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஏதாவது ஷரத்து இருக்குதா, நிபந்தனை இருக்குதா, நபிமார்களுக்கு இப்படித்தானா அப்படின்லாம் என்னது கிடையாது. ஏன்னா அதை பின்ன ஒரு கடைசி காலத்தில் ஈசா அலை இஸ்லாம் வருவாங்க, ஈசா அலை இஸ்லாம் வந்து அவர்கள் வந்து இந்த உம்மத்து முஹம்மதாக இருந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக மக்கள் ஜனாசா தொழுவாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் இருக்குது. மக்களுக்கு அவர் இமாமாக இருப்பார், அவர் மரணித்த பிறகு மக்கள் அவருக்கு இந்த ஜனாசா தொழ வைப்பார்கள் என்பதற்கெல்லாம் ஹதீஸுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆக அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபிக்கு வந்து யாரும் ஜனாசா தொழ வைக்க கூடாது என்பதற்கான எந்த ஒரு சட்டம் இல்லை, தொழுகை நடக்கல, அவ்வளவுதான். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதுக்கு மீறி அந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, ஹிஜாமான்னு ஒண்ணு இருக்குது, ரத்தம் குத்தி எடுத்தல்னு ஒண்ணு இருக்குது, ஹிஜாமா செய்வது நபி வழியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கத்தின் பேரில் வந்து ஃபேஷன் ஆகிப்போச்சு, நிறைய விஷயம் வந்து ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அதில் ஒன்று தான் ஹிஜாமா. ஹிஜாமா செய்யுங்க, யார் செய்ய விரும்புகிறாரோ அவர் செய்யட்டும், இந்தந்த நாட்களில் செய்யுங்க அப்படின்லாம் ஹதீஸ் இருக்குது. ஆனால் அது கட்டாயம் செஞ்சாகணும், அது நபி வழியில் உள்ள ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க, நோன்பு வச்சுட்டு கூட அல்லாஹுடைய தூதர் ரத்தம் குத்தி எடுத்தாங்கன்ற செய்தி எல்லாம் இருக்குது.
நீங்கள் யாராவது ஹிஜாமா செய்ய நாடினீர்கள் என்றால் இந்தந்த தினங்களில் நீங்கள் ஹிஜாமா செஞ்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது சுன்னத்தா, நபி வழியா, கண்டிப்பாக ஒருத்தர் ஹிஜாமா செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இதை ஒருத்தி ஹிஜாமா செய்யக்கூடியவர்கள், ஹிஜாமா கற்றவங்க, அவங்க ஹிஜாமா செய்கிறாங்கன்னா தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஹிஜாமா படிச்சிருக்கிறாங்க, அது வந்து ஹிஜாமா செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய, மார்க்கம் என்ற பெயரால் என்ன செய்யக்கூடாதுங்க, அது செய்யக்கூட நிறைய பேர் இன்றைக்கி அப்படி செஞ்சுட்டாங்க. அதை ஒரு சுண்ணாவாக ஆக்கி சமீபத்தில் ஒரு விளம்பரம் வந்துச்சு, ரபீ லவல் மாதம், இது ரபீ லவல் மாதம், இந்த நாளில் இந்த தினங்களில் செய்வதற்கு ஹதீஸ் இருக்கின்றது, அதனால் யார் செய்ய விருப்பப்படுறாங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏதோ இலவசமெல்லாம் செய்கிறது கிடையாது, அவங்க ஒரு மருத்துவமாக அதற்கான பணம் வாங்கி தான் செய்கிறாங்க. அதை தாராளமாக செஞ்சுட்டு போகட்டும், ஆனால் இதை வந்து மார்க்கமாக, இதை செய்வது தான் மார்க்கம் என்ற அடிப்படையில் கொண்டு வரக்கூடாது. அதுக்கு வந்து நமக்கு அனுமதியே கிடையாது. ரசுல்லா செஞ்சுருக்கிறாங்களா? ரசுல்லா நிறைய விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சதெல்லாம நம்ம செய்ய போகிறது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் செஞ்ச எல்லாமே நபி வழியா என்றால் கிடையாது. இது என்னுடைய சுன்னா, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று எதை சொல்லி இருக்கிறாங்களோ அதுதான் நபி வழி. எதை சொல்லாலும் செயலாலும் அங்கீகரிப்பாலும் எவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் சுன்னாவை தவிர, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் மார்க்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு நிலை வந்து உருவாக்கப்படுது. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு மார்க்கமாக உருவாக்கி பிதாத்துகளை ஒழித்தோம் என்ற பெயரால் புதிய பிதாத்துகள் என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம உருவாக்குவதற்கு தயாராகிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஹிஜாமா விருப்பப்படுறவங்க தாராளமாக ஹிஜாமா செஞ்சுக்கோங்க, எந்த தடையும் இல்லை, ஹிஜாமா செய்யுங்கன்னு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை சுன்னாவாக, என்னுடைய வழிமுறையாக நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லலை. அப்படி செய்வதற்கு, சுன்னா என்ற அடிப்படையில் போவதற்கு என்ன செய்யாதீங்க, யாரும் முயற்சி செய்யாதீங்க. அது வந்து தவறான ஒரு வழிகேட்டு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த கேள்வி என்ன, பெண்கள் பள்ளிவாசலில் வாங்கு சொல்லி தொழுகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லி தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாங்கு சொல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி கிடையாது. பாங்கு சொல்வதற்கோ அல்லது ஒட்டுமொத்தமாக இமாமத் செய்வதற்கோ அனுமதியெல்லாம் கிடையாதுங்க. பாங்கு சொல்வது ஒரு ஆண் தான் இருக்கணும், முதந்தின் தான் அதை செய்யணும். இமாமாக இருக்கிறவரும் ஒரு ஆண் தான் இருக்கணும், அவர் தான் வந்து இமாமத் செய்யணும் என்பதெல்லாம் மார்க்கம் நமக்கு காட்டித்தந்த வழி. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு பள்ளிவாசலில் பெண்களே பாங்கு சொல்லி தொழுகை நடத்துகின்றார்கள். ஏதோ இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்தது போல என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்துலேயும் போட்டாங்க. பழம போல் நம்மளும் என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் ஷேர் செஞ்சிட்டோம்ல, அதே போல் இதையும் ஷேர் செஞ்சாச்சு. அதுக்கு அல்லாஹ் அக்பர் போட்டதும் இருக்குது, இன்னாலில்லாஹி போட்டதும் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க, பழமை போல் ஷேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இது சரியா தவறா? ஏதோ இஸ்லாம் வந்து பெண்களுக்கு இப்போதான் உரிமை கொடுத்தது போல ஒரு நிலையெல்லாம் உருவாக்குறாங்க. அங்கே வந்தவங்களுக்கு இஸ்லாம் இருக்குதான்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்தாவே தெரியும், பாதி பேர் ஒழுங்காக ட்ரெஸ்ஸு கூட போடலை, ஒழுங்காக உருப்படியான ஒரு மறைப்பு கூட இல்லாதவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே பள்ளிவாசலுக்கு தொழுக வந்ததாக அதில் காட்டப்படுகின்றது. ஒரு முழுமையான ஒரு ஃபர்தா முறை இல்லை, அப்படிதான் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் தொலை வந்தாங்க, இறுக்கமான ஆடை உடுத்தி தொலை வந்தாங்க. அதெல்லாம் அந்த பெண்கள் வந்த நிலை, அவர்கள் என்ன ஆடை கலாச்சாரத்தில் இருக்கிறாங்களோ அதில் அப்படியே வந்து தொழுது இஸ்லாமியங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது போல காட்டிக்கிறாங்க. உண்மையிலே இஸ்லாம் பெண்களுக்கு சுதந்திரம் வழங்குது. பள்ளிவாசலுக்கு வந்து பெண்கள் தொழுவதாக இருந்தால் அவர்களை தடுக்காதீங்க அப்படின்றத வந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் தொழுவது அவர்களுக்கு சிறந்தது, பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடுக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த காலத்தில் 5 நேர தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க. 5 நேர தொழுகைக்கு வந்து பெண்கள் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, ஜமாத்தோடு நின்று தொழுதுட்டு போயிருக்கிறாங்க. அந்த நடைமுறைகள்லாம் இருக்குது, ஏதோ இன்னைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டதில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹுடைய தூதர் அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. இது புதிதான உரிமையெல்லாம் கிடையாது. ஆனால் இமாமாக யார் இருக்க வேண்டும், யார் இமாமாக இருந்திருக்கிறா, யார் மோதினாக இருந்திருக்கிறா, அழைப்பு கொடுப்பதற்கு யாரை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஆண் தான் அழைப்பு கொடுக்க வேண்டும். பொது இடங்களிலே பெண்ணுடைய சப்தம் உயர்வதை கூட மார்க்கம் விரும்பலை. தொழுகும் போது இமாம் தவறிழைத்து விட்டால் ஆண்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த தவறை சுட்டி காட்டலாம். பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, கைத்தட்டி அந்த தவறை சுட்டி காட்டுங்கிறாங்க. அவங்கள வந்து சப்தமாக ஆண்கள் சொல்வது போல் அல்லாஹ் அக்பர் சொல்ல சொல்லலை, கைத்தட்டி சுட்டி காட்டுங்க அப்படின்றது தான் அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயம். இதிலேயே வந்து அவருடைய சப்தம் உயரக்கூடாது என்பது மிக தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது வாங்கு சொல்வது என்பது
சப்தமாக பாங்க சொல்வது, மைக்கில் பாங்க சொல்வது என்பது பெண்ணுடைய குரல் உலகத்திற்கு கேட்கும் என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. இமாமத் செய்வதற்கும் பாங்கு சொல்வதற்கும் ஆண்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் அனுமதி தந்திருக்கிறாங்க. அவங்க தான் அதை செய்யணும். பெண்கள் செய்வதற்கு அனுமதியில்லை. பெண்கள் தாராளமாக வந்து பள்ளியிலே தொழலாம். தொழுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர்களுக்கென்று பிரத்யேகமாக இடம் ஒதுக்கினாலும் சரி, அவர்களுக்கென்று பிரத்யேகமான வரிசைகளை ஏற்படுத்தினாலும் சரி, அவைகளையெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுதே தவிர, அதை விட்டுட்டு பாங்கு சொல்றதன் மூலமாக தனியாக இமாமத் செய்கிறது மூலமாக புரட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுன்னா சும்மா ஏமாற்று வேலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக என்ன கேள்வி அப்படின்னா, சுன்னத் ஜமாத்துனா யாருன்னு கேட்டிருக்கிறாங்க, கல்ச்சர்னா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு கேள்வி ஒன்றா கேட்டிருக்கிறாங்க. ஹூ இஸ் சுன்னத் ஜமாத், வாட் இஸ் கல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. நிறைய பள்ளிவாசலில் போய் பார்த்தீங்கன்னா இது சுன்னத் ஜமாத்தை சார்ந்த பள்ளிவாசல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சுன்னத்துனா என்னது? நபி வழி நடத்தும். சுன்னா அப்படின்னா நபி வழி நடத்தும். ஜமாத் அப்படின்னா எந்த சுன்னாவை அல்லாஹுடைய தூதர் காட்டினாங்களோ அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடியது ஜமாத்துக்கு பேர் தான் ஜமாஅ என்று பேர். அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை ஒரு சேர நின்று நடைமுறைப்படுத்தக்கூடியது தான் ஜமாஅ என்று பேர். அந்த ஜமாஅவில் முதலாவது இடம் பெறக்கூடியவர்கள் யாருன்னா சஹாபாக்கள் தான். ஜமாஅ என்று சொன்னால் ஜமாஅத்து சஹாபா, சஹாபாக்களுடைய ஜமாஅத். சஹாபாக்களுடைய ஜமாத்தினோடனே அடுத்து உடனே அறிவாளிகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்க வந்து சஹாபாக்களை பின்பற்றுறாங்கன்னு சொல்லக்கூடிய அடுத்த அறிவாளிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. சஹாபாக்கள்னா நமக்கு மார்க்கமே வந்திருக்காது. சஹாபாக்கள்னா மார்க்கமே வரலப்பா அப்படின்னா, சஹாபாக்கள் மூலமாக தான் மார்க்கம் வந்துச்சு அப்படின்னா பாத்தியா, சஹாபாக்கள் இவர் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? சஹாபாக்கள் மூலம் தான் மார்க்கம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட தான் சொன்னாங்க, பல்லிகு ஷாஹிதுல் காயிபா அப்படின்னாங்க. இங்கே யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க வராதவங்களுக்கு போய் செய்தியை சொல்லுங்கன்னு யார்கிட்ட சொன்னாங்க? சஹாபாக்கள்கிட்ட தானே சொன்னாங்க, இல்லை நேரடியாக அவங்கள்ட்ட தான் சொன்னாங்களே. அந்த சஹாபாக்கள்னா உங்களுக்கு எப்படி செய்தி வந்திருக்கும், எப்படி உங்கள்கிட்ட மார்க்கம் வந்திருக்கும், எப்படி இந்த குரான் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கும்? உடனே சொல்லுவாங்க, குரான் அல்லாவே பாதுகாக்கிறான். பாதுகாப்பதற்காக யாரை பயன்படுத்தினா அப்படின்றதான் முக்கியம். அதை நம்ம கவனிக்கணும். இப்போ ஜமாஅ என்று சொன்னால் ஜமாஅன்ற வார்த்தைக்கு முதல் தகுதியானவர்கள் ஜமாஅத்து சஹாபா. அந்த சஹாபாக்கள் எந்த அல்லாஹுடைய நேர்வழியை, அல்லாஹுடைய தூதருடைய நேர்வழியை பின்பற்றினாங்களோ அதுக்கு பேர் தான் சுன்னா. இந்த சுன்னாவல் ஜமாஅ என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை ஒரு சேர இருந்து யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் சுன்னத் ஜமாத்காரன். ஆனால் இன்னைக்கு சுன்னத் ஜமாத்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தையும் பின்பற்றுறதில்லை. அவங்க யாரை இமாமாக ஏற்றிருக்கிறாங்களோ அந்த இமாமுடைய வழிமுறையும் பின்பற்றுறது கிடையாது. சுன்னா என்றால் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறதுக்கு பேர் தான் சுன்னத்து. அதை விட்டுட்டு வேற எதையெல்லாம் பின்பற்றிட்டு அதை சுன்னா என்று சொல்வது என்பது சுன்னத்தை ஆகாது. ஜமாஅ என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு குரான் சுன்னா அடிப்படையில் ஒரு ஜமாத் இருக்க வேண்டுமோ அதை விட்டு விட்டு மதுஹபின் அடிப்படையிலும் இணை வைப்பின் அடிப்படையிலும் குஃபரின் அடிப்படையிலும் இருக்கக்கூடிய ஜமாத்துகள்லாம் சரியான ஜமாத். அதுதான் சுன்னத் ஜமாத் அப்படின்னா அதுக்கு பேர் சுன்னத் ஜமாத் கிடையாது, அதுக்கு பேர் பிதாத் ஜமாத். வழிகேடை ஊக்குவிக்கக்கூடிய ஜமாத்துகள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கின்றதை தவிர சுன்னாவை ஊக்குவிக்கக்கூடிய, சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜமாத் என்பது பெரும்பாலும் இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னா என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. ஜமாஅ என்று சொன்னால் அந்த ஜமாஅத்திற்கு முதல் தகுதியானவர்கள் சஹாபாக்கள் தான், அதைத்தான் சொல்லணும். வேற யாரும் தகுதியானவர்கள் கிடையாது. அதற்கப்புறம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை எப்படி அந்த சஹாபாக்கள் பின்பற்றினாங்களோ, அச்சு பிசராம பின்பற்றினாங்களோ, அதே மாதிரி யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜமாஅ என்று சொல்லப்படும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, மதுஹபை பின்பற்றுறவங்க, அதே போல வந்து பரேல்விகளாக இருக்கக்கூடிய கபர் வணங்கிகள், இவர்களையெல்லாம் என்ன செய்ய முடியாது, சுன்னத் ஜமாத் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது என்பதை சொல்ல வேண்டும். கல்ச்சர்னு கேட்குறாங்க, கல்ச்சர்னா என்ன? அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க கல்ச்சர் நடைமுறைனா என்னன்றதை மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா, பேச்சுக்களிலே சிறந்த பேச்சு அல்லாஹுடைய வேதம் தான். வஹைரல் ஹதீ ஹதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளிலேயே சிறந்த நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. அதுதான் கல்ச்சர். இந்த நடைமுறை தான், இந்த கல்ச்சர் தான். அல்லாஹுடைய தூதர் எந்த நடைமுறையை காட்டி தந்தாங்களோ அதுக்கு பேர் தான் கல்ச்சர். அதுதான் இஸ்லாமிய கல்ச்சர். அதை விட்டு இன்னைக்கு நான் எதெல்லாம் உருவாக்கிட்டு இந்த கல்ச்சர் சரியா இருக்குது, இது இந்த காலத்துக்கு ஒத்து வரும்னு சொல்லி நாம என்ன செய்ய முடியாது, எதையுமே
உருவாக்கிக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலாச்சாரம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த கலாச்சாரமாக இருக்க வேண்டுமே தவிர, வேறு கலாச்சாரங்கள் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும், வழிகேடு என்பதை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை அல்லாஹ் ரபுல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆக என்றைக்குமே நாம் வழிகேட்டிற்கு செல்லாமல் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மார்க்கம் எதை சொல்கின்றதோ, மார்க்கம் எதை மார்க்கமாக சொல்கின்றதோ அதை சரியான முறையில் பின்பற்றி நடந்தால் மட்டுமே நாம் ஈடேற்றம் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஈடேற்றத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.